இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவையே அதிர வைத்த ஜாலியின் வாலாபாக் படுகொலையை பற்றி அறியவிருக்கிறோம். 1919 ஏப்ரல் மாதத்தின் 13 நாளில் இந்திய விடுதலைப் போரின் மிக கொடூரமான அத்தியாயங்களுள் ஒன்றான ஜாலியின் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. இந்திய சுதந்திரப் போரில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது இச்சம்பவம். 1919 மார்ச் மாதம் 10 நாளன்று ரௌலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன்படி தேசியவாத நடவடிக்கைகளோடு தொடர்பு கொண்ட எந்த ஒரு நபரையும் விசாரணையின்றி கைது செய்து சிறையில் அடைக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு. நாடு தழுவிய ஒரு பதற்றச்சூழலை உருவாக்கியது இந்த சட்டம். இதனை ஒரு கருப்பு சட்டம் என்று தேசியவாத தலைவர்கள் வர்ணித்தார்கள். மகாத்மா காந்தி ரௌலட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரகம் ஒன்றை தொடங்கினார். 1919 ஏப்ரல் 7 நாளன்று சத்தியாகிரகி என்ற கட்டுரை ஒன்றையும் அவர் பிரசுரித்தார். ரௌலட் சத்தியாகிரகத்தை எதிர்ப்பதற்கான வழிமுறைகளை தாங்கியிருந்தது. காந்தியடிகள் பஞ்சாப் மாநிலத்திற்குள் நுழைய தடை விதித்தது அந்த கட்டுரை. அதையும் மீறி அவர் நுழைந்தால் கைது செய்யவும் ஆணை வெளியிட்டிருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் அடையாளமாக விளங்கிய முக்கிய தலைவர்களான டாக்டர் சைஃபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் இருவரும் ரௌலட் சட்டத்தை எதிர்த்து அமைதி போராட்டம் ஒன்றை அமிர்தசரஸில் ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த இரு தலைவர்களும் 1919 ஏப்ரல் 9 நாளன்று கைது செய்யப்பட்ட போது மக்கள் அனைவரும் அவர்களை விடுதலை செய்ய கோரி அடுத்த நாளே துணை ஆணையர் வீட்டை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். காவல்துறை அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பலர் படுகாயமடைந்தனர். பஞ்சாப் மாகாணத்தின் துணைநிலை ஆளுநரான மைக்கேல் ஓ டயர் அனைத்து வித எதிர்ப்புகளையும் அடக்கக் கோரி அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்தார். 1919 ஏப்ரல் 13 நாளான பைசாகி தினத்தன்று அந்நாளை கொண்டாடும் பொருட்டு ஜாலியின் வாலாபாக் மைதானத்தில் மக்கள் குழுமியிருந்தனர். எந்தவித கூட்டமும் நிகழக்கூடாது என்கிற ஆணையை மீறியே இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருந்தன. 1. ஏப்ரல் 10 அன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் மீதான கண்டனம். மற்றொன்று தங்கள் தலைவர்களை விடுதலை செய்ய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைப்பது தொடர்பானது ஆகியவையே ஆகும். இச்செய்தி காவல்துறையை அடைந்த மாத்திரத்தில் பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால் டயர் என்கிற கொடுங்கோடன் தன் படைகளோடு ஜாலியின் வாலாபாக் மைதானத்தை வந்தடைந்தான். மைதானத்திற்குள் நுழைந்து படைகளை வரிசையில் நிறுத்தி எந்தவித முன்னெச்சரிக்கையும் இன்றி துப்பாக்கிச்சூடு நடத்த அவர்களுக்கு ஆணையிட்டான். மக்கள் வெளியேறும் பாதையை நோக்கி ஓடினர். ஆனால் அங்கும் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்த டயர் ஆணையிட்டிருந்தான். இந்த வரமுறையற்ற துப்பாக்கிச்சூடானது 10-15 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்றது. பிறகு வெடிப்பொருட்கள் தீர்ந்த பின்னரே நிறுத்தப்பட்டது. 1650 என்கிற எண்ணிக்கையிலான துப்பாக்கி குண்டுகள் சுடப்பட்டிருந்தன. ஜெனரல் டயரின் மொத்த கணக்கீட்டின்படி இறந்தவர்களின் எண்ணிக்கை 291 என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் மதன் மோகன் மாளவியா தலைமை தாங்கிய குழுவின் அறிக்கை உட்பட மற்ற கணக்கீடுகளின்படி இறந்தவர்களின் எண்ணிக்கை 500 மேல் என்று கணிக்கப்பட்டது. இந்த படுகொலை செய்தி தேசம் முழுவதும் பரவியதை அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் தம்முடைய மாவீரர் பட்டத்தை திருப்பி அளித்தார். படுகொலை நாளன்று ஜெனரல் டயர் மேற்கொண்ட நடவடிக்கைகளானவை பஞ்சாப் மாகாணத்தின் துணைநிலை ஆளுநரான மைக்கேல் ஓ டயரிடமிருந்து உடனடி அங்கீகாரத்தை பெற்றது. அவர் இவ்வாறு தந்தி அனுப்பியிருந்தார். உங்கள் நடவடிக்கை சரிதான். துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் உரியதாக பிரிட்டிஷ் அதிகாரிகளான ரெஜினால் டயர் மற்றும் மைக்கேல் ஓ டயர் இருவரும் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகினர். 1919 அக்டோபர் மாதம் 14 நாளன்று ஒழுங்கின்மை விசாரணை குழு என்று அழைக்கப்பட்ட ஹண்டர் குழுவானது இந்த படுகொலை குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்டது. டயரின் செயல்களுக்கு எதிராக தம்முடைய கண்டன அறிவிப்பை தெரிவித்து டயரை தன் பிரிகேடியர் கமாண்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய கேட்டுக்கொண்டதைத் தாண்டி அந்த குழு எந்த நடவடிக்கைதனையும் எடுக்கவில்லை. எனினும் இந்திய புரட்சியாளர்களிடம் பழிவாங்கும் எண்ணத்திற்கான கனல் உயிர்ப்புடனேயே இருந்தது. காட்டும்பிராண்டியான பிரிகேடியர் ஜெனரல் ரெஹினால் ஜயர் பக்கவாத நோயினால் 1927 மரணமடைந்தார். ஆனால் பஞ்சாபின் துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓ டயர் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்து 21 கழித்து அதற்கான கடும் எதிர்வினையை சந்திக்க வேண்டியிருந்தது. புரட்சிமிகு விடுதலைப் போராட்ட வீரரான உத்தம் சிங் என்பவர் மைக்கேல் ஓ டயரை 1940 மார்ச் மாதம் 13 நாளன்று லண்டனில் சுட்டுக் கொன்றார். சுதந்திரத்திற்கு பிறகு 1951 இந்திய அரசாங்கமானது ஜாலியின் வாலாபாக் பகுதியில் நினைவகம் ஒன்றை நிறுவியது. இந்திய புரட்சியாளர்களின் வீரத்தை போற்றி படுகொலையில் உயிர்த்தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. போராட்டம் மற்றும் தியாகத்திற்கான குறியீடாக நிலைபெற்று
இளைஞர்களிடம் நாட்டுப்பற்றை தொடர்ந்து ஊட்டி வருகிறது இச்சின்னம். 2019 மார்ச் மாதத்தில் யாத் இ ஜாலியின் அருங்காட்சியகம் படுகொலை சம்பவத்தை விவரிக்கும் நோக்கில் திறந்து வைக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.